Hello everyone, I am Raj. Welcome to my channel. Previous video la namba biotechnological application in medicine field la insulin production paathom, gene therapy, then ELISA test indha maadhiriyana vishayangala vandha namba detail ah paathom. And innikku namba indha video la biotechnological application in agriculture. So agriculture la biotechnology endha alavukku upayogama irukku abindradha pathi dhaan detail ah namba paaka porom. Sari vaanga video kulla pogalam. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னாலே நிறைய நம்ம ஃபுட் கிராப்ஸை வந்து உற்பத்தி பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி அதிலிருந்து நமக்கு தேவையான ப்ராடக்டை வந்து நம்ம எடுத்துப்போம். மேஜரான ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு பிளான்ட்டை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, அந்த பிளான்ட் சின்னதாக வளரும்போதோ இல்லை வளர்ந்ததுக்கு அப்புறமோ அந்த பிளான்ட்டை வந்து சின்ன சின்ன பூச்சிங்க வந்து கடிச்சு சாப்பிட்றோம். இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரூட் வந்தது அப்படின்னா அந்த ஃப்ரூட்டுக்குள்ளே வந்து நிறைய பூச்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். எப்போ அப்படின்னா, ஒரு பிளான்ட் வளரும் போதும் சரி, வளர்ந்ததுக்கு அப்புறமும் சரி. ஸோ அப்போது ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்செக்ட்ஸு. ஸோ இன்செக்ட்ஸை வந்து அந்த பிளான்ட்டை வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கே வந்து டேஞ்சராக கூட வரலாம். இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ அதை எப்படி உருவாக்குனாங்க அண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிடி டாக்ஸின்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பிடி டாக்ஸின்னா என்ன அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். பிடி அப்படின்னா என்னென்னா, பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா, ஓகேங்களா? அதுதான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் பிடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பேசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படின்ற இந்த சாயில் பாக்டீரியா ஒரு டாக்ஸினை வந்து ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் பிடி டாக்ஸின், ஓகேங்களா? இந்த பிடி டாக்ஸின் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்செக்டை வந்து கில் பண்ணக்கூடிய தன்மை வந்து அந்த டாக்ஸினுக்கு இருக்குது. பட் இந்த டாக்ஸின் வந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து கில் பண்ணாது. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்மே வந்து கிடையாது. ஆனால் இன்செக்டை வந்து இந்த டாக்ஸின்ஸை வந்து கில் பண்ணிடும், பிடி டாக்ஸின்ஸ் வந்து கில் பண்ணிடும். நமக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஜீன் தான் காரணம், ஓகேங்களா? அப்போது இந்த பேசிலஸ் துருஞ்சியன்சிஸில் பிடி டாக்ஸின் உருவாகிறதுக்கு ஒரு ஜீன் தான் காரணம். அந்த ஜீன் என்னன்னா கிரைஜீன்னு பேர் அதுக்கு, ஓகேங்களா? இந்த கிரைஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா கிரை புரோட்டீனை வந்து உருவாக்கும். இந்த கிரை புரோட்டீன் பார்க்கறதுக்கு கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கா, இதுதான் நம்ம கிரை புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரை புரோட்டீனை உருவாக்குறது கிரைஜீன் அண்ட் இதை தான் நம்ம வந்து பிடி டாக்ஸின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிடி டாக்ஸினை கொண்டு போயிட்டு பிளான்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ப்ராப்ளம் நான் முன்னாடியே சொன்னேன், பிளான்ட்டுக்கு வந்து இன்செக்ட் தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே. அண்ட் இந்த பிடி டாக்ஸின் அப்படின்றது இன்செக்டை கில் பண்ணக்கூடியது, பட் அனிமல்ஸுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமும் கிடையாது. அதனால் இந்த டாக்ஸின் உருவாக்கக்கூடிய கிரைஜீனை கொண்டு போயிட்டு பிளான்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ பிளான்ட்டில் வந்து எந்த ஒரு இன்செக்ட் சாப்பிட்டாலும் அதை வந்து கில் பண்ணிடும். எது கில் பண்ணணும்? இந்த பிடி டாக்ஸின் வந்து கில் பண்ணிடும். பட் அனிமல்ஸுக்கு அது எந்த ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே வந்து கிடையாது. ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால் இந்த பிடி டாக்ஸினுக்கான இந்த கிரைஜீனை நம்ம பிளான்ட்டுக்குள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரைஜீனை யூஸ் பண்ணி வெக்டரை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். வெக்டர் இந்த இடத்துல பொதுவாக பிளான்ட் அப்படின்னாலே டிஐ வெக்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? டிஐ வெக்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த கிரைஜீனை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது ஆர்டிஎன்ஏன்னு சொல்கிறோம். இந்த ஆர்டிஎன்ஏ கொண்டு போயிட்டு பிளான்ட் செல்லுக்குள்ளே நம்ம வந்து இன்செர்ட் பண்ணுறோம். தென் அந்த பிளான்ட் செல்லை வந்து திஷு கல்ச்சர் மூலமாகவோ இல்லை அதர் டெக்னிக்ஸ் மூலமாகவோ மல்டிபிள் பிளான்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? அந்த பிளான்ட்டை வந்து நம்ம பிளான்டிங் பண்ணும்போது அந்த பிளான்ட்டில் வந்து இந்த கிரை ப்ரோட்டீன் வந்து உருவாகும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கிரைஜீனை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்டே, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பிடி டாக்ஸின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த பிடி டாக்ஸின்கான ஜீன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ஜீன் எந்த இடத்துலேருந்து நமக்கு கிடைக்குதுன்றது தெரிஞ்சிருக்கும். கிரைஜீன் வந்து நம்ம பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படின்ற இந்த பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறோம். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம முன்னாடி சொல்லிட்டேன், இந்த கிரைஜீனை வந்து நம்ம பிளான்ட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிரை ப்ரோட்டீன் உருவாகும் அப்படின்னு சொன்னால் அந்த கிரை ப்ரோட்டீன் வந்து இன்செக்டை வந்து கில் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ இந்த கிரை ப்ரோட்டீன் வந்து பிளான்ட்டில் வந்து உருவாகுது, ஆனால் பிளான்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பிளான்ட்டில் வந்து அது ஒரு ப்ரோடாக்சினாக தான் இருக்கும், அதாவது ஒரு இன்ஆக்டிவ் டாக்ஸினாக தான் இருக்கும். அண்ட் இந்த கிரை ப்ரோட்டீன் அப்படின்றது பிளான்ட்டில் வந்து இன்ஆக்டிவாக தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம ப்ரோடாக்சின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸினை நம்ம ப்ரோடாக்சின் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது எப்போ தாங்க ஆக்டிவாக ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த ப்ரோடாக்சினை வந்து ஏதாவது ஒரு இன்செக்ட் சாப்பிட்டுது அப்படின்னு வச்சுக்கலாம்,
அந்த இன்செக்டோட வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா கட் இருக்கும், அந்த கட்டுக்கு தான் போகும், கரெக்டுங்களா? கட்டில் வந்து அல்கலைன் கண்டிஷன் இருக்கும். இது வந்து எப்போல்லாம் அல்கலைன் கண்டிஷனுக்கு போகுதோ அப்போ மட்டும்தான் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ அதாவது ஒரு டாக்ஸினாக மாறும், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோடாக்ஸின் வந்து ஏதாவது ஒரு அல்கலைன் கண்டிஷனுக்கு போகும்போது டாக்ஸினாக மாறும். இப்போ ஒரு பிளான்ட்டை வந்து ஒரு பூச்சி கடித்து சாப்பிடுது அப்படின்னா அதோடைய கட்டுக்கு போகும், அந்த கட்டில் வந்து அல்கலைன் பிஹெச் இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரோடாக்ஸின் அந்த இடத்துல டாக்ஸினாக மாறும். அந்த இன்செக்டோட கட்டில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஓட்டையை போட்டு அந்த கட்டையை மட்டும் டேமேஜ் பண்ணுறது இல்லாமல் அந்த இன்செக்டையே வந்து சாவடிச்சிடும். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். பிடி டாக்ஸின் இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ பிடி டாக்ஸின் அப்படின்றது பேசிலஸ் துருஞ்சின்சிஸ் அப்படின்ற ஒரு சாயில் பாக்டீரியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு டாக்ஸின். அந்த டாக்ஸினுக்கான காரணம் வந்து ஒரு கிரைஜின் தான். இந்த கிரைஜினை நம்ம வந்து பிளான்ட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த பிளான்ட் வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து கிரியேட் பண்ணுது, அதுக்கு பேர் ப்ரோடாக்ஸ். இந்த புரோடாக்சின் எப்போ ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா அல்கலைன் கண்டிஷனில் மட்டும்தான் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ இந்த அல்கலைன் கண்டிஷன் எப்போ வரும், ஒரு பூச்சி வந்து அந்த பிளான்ட்டை சாப்பிட்டது அப்படின்னா அதோடைய வயிற்றுக்குள்ளே அந்த பிளான்ட் போகும், அந்த இடத்துல அல்கலைன் கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த புரோடாக்சின் வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்டிவ் ஆனதே என்ன பண்ணும், அந்த இன்செக்டோட வயிற்றில் இருக்க இல்லையா அந்த எபித்திலியல் செல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சிடும். ஓட்ட போட்டதுக்கப்புறம் அந்த கட் எல்லாமே வந்து பஸ்ட் ஆகிடும், அந்த இன்செக்டை வந்து இறந்து போயிடும். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்கான ஸ்டெப், ஓகேங்களா? அண்ட் இந்த பிளான்ட்டை வந்து இப்போ ஹியூமன் சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த பிடி டாக்ஸின் அப்படின்றது இன்செக்டை மட்டும்தான் கில் பண்ணும், அனிமல்ஸ் எல்லாம் வந்து கில் பண்ணாது. ஸோ இதான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். சரி, இந்த பிடி டாக்ஸினை யூஸ் பண்ணி நிறைய பிளான்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிடி டொமேட்டோஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, பிடி காட்டன், பிடி காம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் மெய்ஸ் பிளான்ட் கூட வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பிளான்ட்டு வந்து இப்போ பிடி ஜீன், அதாவது அந்த பிடி ஜீன்றது கிரைஜீனை யூஸ் பண்ணி நிறைய பிளான்ட்டை வந்து இப்போ உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரைஜீனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமான கிரைஜீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் கூட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிடி டாக்ஸின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த பிடி டாக்ஸினை நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக தான் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் www.rajeshbiology.com போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன மணியை வந்து டொனேட் பண்ணுங்கள். மணி டொனேட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.